mushroom 200 grams நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி இது பாத்தீங்கன்னா ஒரு 100 grams இருக்கும் ஒரு தக்காளி ஒரே ஒரு ஆனியன் இது ஒரு 100 grams இருக்கும் இந்த மாதிரி half தேங்காய் நான் அதுல half எடுத்துக்கேன் சோ அந்த அளவு தான் இது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து அரைச்சு ஒரு ஸ்பூன் அளவு தான் அது கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரே ஒரு பட்டை 3 கிராம்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் salt வந்து டேஸ்டுக்கு இந்த முந்திரி இதை கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிடணும் தண்ணி விட்டேன் செய்யறேன் பேன் ஹீட் ஆனே ஆயில் ஊற்றிடலாம் பட்டை ஏலக்காய் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாவை ஜஸ்ட் உள்ள சின்ன ஒரு ஓட்டை கீறி போட்டால் போதும் வெங்காயத்தையும் போட்டுடலாம் இந்த ஆனியன் வதங்கும்போது கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் என்னோட குக்கிங்ல மோஸ்டா எல்லா டிஷ்லயும் பாத்தீங்கன்னா ஆனியன் வதங்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டுருவேன் ஏன்னா இந்த ஆனியன் ஃபாஸ்டா குக் ஆகும் சாஃப்டா இருக்கும் இருக்காது நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சுட்டு குக் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் அஸ்லாம் பண்ணுவேன் ஆனியனும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இருக்கிறேன் எப்பவுமே நோட் பண்ணுங்க ஜிஞ்சர் garlic போட்ட உடனே பேன் வந்து ஸ்டிக் ஆகும் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த பேன்ல ஸ்டிக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க தந்து வச்சு அதை மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ இப்போ இந்த தனியா பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றுவாங்க ஒன் கிளாஸ் தண்ணி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் தண்ணி வந்து கிரேவி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸோ நிறைய தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி கண்டென்ட் கொஞ்சம் நிறையா இருக்கும் இப்போ ஹையில் வச்சுட்டு இந்த மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறேன் ஹை ஃப்ளேம்ல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் எல்லாம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும்
இந்த ஸ்டேஜில் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். மெயினாக தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ பேலன்ஸ் வாட்டரும் ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸ் வாட்டரும் அது 2 கிளாஸ் வாட்டர், 1.5 ஒரு 2 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த குக்கிங்க்கு. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செமி திக்காக இருக்கணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். கிரேவி கண்டென்ட் இருக்குது குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லா டிஷ்லையும் நான் சொல்கிற ஒரே இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா உப்பு கம்மியாக போட்டு போட்டு டேஸ்ட் பாருங்கள். நிறையா போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் போட்டுருவேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்துருச்சு. நான் வெயிட் போடுறேன். ஒரு விசில் போதும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் திக்காகணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். ரெடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் இடியாப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.